இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ராய்டு மொபைலில் டூப்ளிகேட் ஃபைல் ஃபிக்ஸர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் டூப்ளிகேட் ஃபைல் ஃபிக்ஸர் அதை அப்படி டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வரும். சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது, டூப்ளிகேட் இது என்ன வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் உங்கள் ஃபோனில் இருக்க டூப்ளிகேட் ஃபைலை பூரா டெலீட் பண்ணு. ஒரே ஃபைல் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 அப்படி நிறையா இருக்கும். அதை பூரா இதை இதை வச்சு ஈஸியாக நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். அது டூப்ளிகேட் பண்ணி டெலீட் பண்ணு, ஒரிஜினல் டெலீட் பண்ணாது. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்த்தேங்க, ஃபோனில் டூப்ளிகேட் ஃபைல் எதுவுமே இல்லை, க்ளீன் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிடுச்சு. சர்ச் கொடுத்தா போதும், அப்போ ஃபைல் பூரா எவ்வளோ ஃபைல் இருக்குது உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் ஓகே கொடுத்தா அதை டெலீட் பண்ணி விட்டுறேன். இது எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி கீழே ஃபுல் டூப்ளிகேட் ஸ்கேன் இருக்கும், அதை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணி உங்களுக்கு லோட் ஆகும். உள்ளே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கேன் பண்ணிடுச்சு. கீழே டெலீட் நவுன்னு இருக்கும், அது டெலீட் நவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூரா இது பண்ணிடும், பூராத்தையும் டெலீட் பண்ணிடும். ஏற்கனவே டெலீட் பண்ணிட்டேன் ஃபைல், பூரா டெலீட் ஆகிடுச்சு. இது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவை திருப்பி இன்னும் 10 பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ 10 மாறும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவாக தருக்கும், உள்ள பேக்ரவுண்டில் உங்களுக்கு 10 வீடியோவாக டூப்ளிகேட் ஃபைலை லோட் ஆகிருக்கும். அது மாதிரி நீங்கள் அதையும் யூஸ் பண்ணும்போது இந்த க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.